जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्री चैतन्य चरितामृतम आदि लीलाई அத்தியாயம் 17 மகாபிரபுவின் இளமை பருவ லீலைகள் பதம் 3, 4 மற்றும் 5 கைஷோர லீலார சூத்திர கரில கணன ஜவன லீலார சூத்திர கரி அனுகிரக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கைஷோர லீலைகளின் சுருக்கத்தினை நான் வழங்கினேன். தற்போது அவரது இளமை பருவ லீலைகளை வரிசை கிரமமாக விளக்குகிறேன். வித்யா சௌந்தர்ய சத்வேஷ சம்போக நிருத்ய கீர்த்தனை प्रेम नाम प्राशे कौरव दिव्यादि यौवन यौवने மக்களிடம் மறைந்துள்ள கிருஷ்ண பிரேமியினை எழுப்புவதற்காக சைதன்ய மகாபிரபு பாண்டித்யம் அழகு சிறப்பான உடை ஆகியவற்றை வெளிப்படுத்தி பாடி ஆடி பகவானின் திருநாமத்தினை விநியோகம் செய்தார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கௌரசுந்தரர் தமது இளமை பருவ லீலைகளில் பிரகாசித்தார். ஜவன பிரவேசி அங்கேர அங்க விபூஷண திவ்ய வஸ்திர திவ்ய வேஷ மால்யா சந்தன இளமையினுள் நுழைந்தபோது மகாபிரபு தம்மை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டார். சிறப்பான ஆடைகளை உடுத்தி மலர்மார்களை அணிந்து சந்தனத்தை பூசிக்கொண்டார். வித்யாவுதேகோ நகரே கணன சகல பண்டிதரே அத்யாபன ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தனது கல்வியின் கர்வத்தினால் யாரையும் பொருட்படுத்தவில்லை. கல்வி கற்ற சமயத்திலேயே எல்லாவித பண்டிதர்களையும் தோற்கடித்தார். ஹரி ஓம் தத்சத். ओम ज्ञानतिमिरांदस्य ज्ञानांजनचलाकया सत्सुरुन्मिलितं येना तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सारस्वादिदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। सो नम கடந்த சில தினங்கள ஸ்ரீ சைதன்ய சரித்தாமிரதத்தில் தொடர் சத்சங்கம். ஸ்ரீ சைதன்ய சரித்தாமிரதம் ஓரொரு அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன அப்படின்னு நம்ம கடந்த சில தினங்களாக பார்த்துட்டு வரோம். அப்போ அதில் சைதன்ய மகாபிரபுனுடைய கௌமார லீலை குழந்த பருவ லீலை, பின்ன பௌகண்ட சிறுவயது லீலை, பின்ன கைஷோரா இளமை பருவத்துக்கு முன்பாக உள்ள லீலை, பின்ன யௌவனா இளமை பருவ லீலை. இப்போ இந்த அத்தியாயம் ஸ்ரீ சைதன்ய சரித்தாமிரதம் 17வது அத்தியாயம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் யவுன லீலை, யவுன பருவத்தில் அதாவது இளமை பருவத்தில் மகாபிரபு செய்த லீலை. இந்த அத்தியாயத்தில் தான் மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை துவங்குறார். இப்போ நேற்றைய சத்சங்கத்தில் பார்த்தோம், சைதன்ய மகாபிரபு தன் தந்தையுடைய மறைவுக்காக கயையில் போய் ஈஸ்வரபூரிய அதாவது கயையை போய் சிராதம் கொடுக்குற காரணமாக வச்சு ஈஸ்வரபூரியை சந்தித்தார்னு பார்த்தோம். ஈஸ்வரபுரிய தன் ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டு மகாபிரபு கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்தினர். அப்போ பஞ்சதத்துவங்கள்லாம் ஒருங்கிணைந்து ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம், அற்புதமான சங்கீர்த்தனம், மூன்று உலகம் வியக்கக்கூடிய அளவில் விண்ணை பிளக்கும் அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டில். அப்போ ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டில் இந்த பகவானுடைய இளமை பருவத்தில் அற்புதமான லீலைகள், மிக அற்புதமான லீலைகளும், பக்தரோட பகவானத்தில் பகவான் ஸ்ரீ சைதன்யரும் பக்தரும் அன்பு பரிமாற்றம், வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணங்களில் புகுவது, பக்தர்களுக்கு தன்னுடைய கருணையை வழங்குவது, இப்படி மிக அற்புதமான ஒரு லீலை புரிந்தார் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவக்குரா வீட்டில். அப்போ ஸ்ரீவாஸ்தவக்குருடைய சகோதரர்கள் ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 5 பேர். ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, ஸ்ரீவாஸ், இந்த 5 சகோதரர்களும் ஸ்ரீவாசகுடைய மனைவியான மாலினி தேவியும் சதா பகவானுடைய சேவனத்தில் எப்பவுமே ஹரிநாமத்தை ஓதிண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, எப்பவுமே பகவானுடைய நினைவில் சதா பகவானுடைய நினைவில் நாமசங்கீர்த்தனை பண்ணுவாங்க. அப்போ ஸ்ரீவாஸ்தவக்குரா வீட்டில் மகாபிரபு நாமசங்கீர்த்தனை பண்ணும்பொழுது அங்கு எல்லோருக்கும் தன் கருணையை வழங்கினர். ஸ்ரீவாஸ்தவக்குடைய
சலவை தொழிலாளி, இந்த துணி தைக்கிறவர். ஒரு சமயம் சீவாஸ்தவகிரா வீட்டில் துணி தைக்கிற அந்த சலவை தொழிலாளி வருவார். அவருக்கும் மகாபிரபு பிரேமத்தை, கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். இந்த சீவாஸ்தவகிரா வீட்டில் ஒரு சேவை, ஒரு ஒரு பணிப்பெண், அவங்க பேர் வந்து துக்கினின்னு பேர், துக்கினி. அப்போ சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இனி வந்து உன் பேர் துக்கினி கிடையாது, உன் பேர் சுக்கினி. இங்கே என்ன துக்கம் இருக்குது? இங்கே துக்கமே கிடையாது. சீவாஸ்தவகிரா வீட்டில் ஆனந்தம். அதனால இங்கே துக்கங்கிற பேச்சுக்கு இடையில இங்கே உனக்கு எப்பொழுதும் பேரானந்தம், நீயும் ஹரிநாமத்தை சொல்வாயாகன்னு அந்த துக்கினியை அழைச்சி அவங்க பேரை சுக்கினின்னு மாற்றினாங்க. அந்த சின்ன பொண்ணு, அவங்களுக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைச்சிது. பின்ன சீவாஸ்தவகிரோடைய அண்ணன் மகளான நாராயணி, அதாவது ஸ்ரீ நளின பண்டிதருடைய மகள் நாராயணி. நாராயணி ஒரு 5-6 வயசு குழந்தை தான். அப்போ மகாபிரபு ஒரு நாள் நாராயணி கூப்பிட்டு அவருக்கு மிக உன்னதமான அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். காரணம் என்னென்னா, சீவாஸ்தவகிரா பயந்துட்டு இருந்தார். அப்போ யவன ராஜாக்கள், முகலாயர்கள் நவதீபத்தை ஆண்டு வந்து, பாரதத்தை ஆண்டு வந்த பொழுது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு பெரும் தடையாக இருக்குமோ, பக்தர்கள்லாம் வந்து நாம ஜபிக்க முடியாது, நம்முடைய சனாதன தர்மத்தை பின்பற்றுறதுக்கு பெரும் சவாலாக இருந்து. அப்போது சீவாஸ்தவருடைய இஷ்டமூர்த்தி நரசிங்கதேவ், இன்றைக்கி நம்ம நவதீபத்தில் போனால், மாயாப்பூரில் போனால், நவதீபத்தில் சீதா மாயாப்பூரில் சீவாஸ் அங்கம், சீவாஸ்தவருடைய வீடு, அங்கே அவர் வழிபாடு செய்த நரசிங்கர் விக்கிரகம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அந்த விக்கிரகத்திற்கு பிரார்த்தனை பண்ணுற சீவாஸ்தவகுரா, நரசிங்கதேவா, பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டக்கூடாது, பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, நாம சங்கீர்த்தனம் தடையில்லாமல் நடக்கணும், எல்லா பக்தர்களும் பகவானுக்கு சேவனம் செய்யணும், சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தன இயக்கம் 3 உலகத்துக்கும் வளரணும், எல்லாருக்கும் வந்து கருணை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறார் சீவாஸ்தவகுரா. அப்போ அந்த நேரத்தில் மகாபிரபு வர, மகாபிரபு வரும்போது சீவாஸ்தவகுரா ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் நரசிங்கரோடைய விக்கிரகத்துக்கிட்ட. தென் மகாபிரபு கேட்குறார், சீவாஸ், உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? நீ ஏன் பயந்துக்கிற? நீ ஏன் இப்படி வந்து பயந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க? நான் இருக்கேன், எந்த காஜி எந்த முல்லா வந்து நிறுத்திடுவார்னு பார்க்கலாம் கீர்த்தனத்தை. அப்படி காஜி வந்தாலும் சரி, முல்லா வந்தாலும் சரி, அவருடைய குதிரைங்க, ஒட்டகங்கள், யானைகள், அவருடைய சிப்பாய்கள், யார் வந்தாலும் சரி, சிப்பாய்கள் வந்தாலும் சரி, குதிரைகளை அழைச்சிட்டு வந்தாலும் சரி, ஒட்டகங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, யானை மேலே வந்தாலும், யார் வந்தாலும், எல்லா ஜீவராசிகளும் நான் ஹரிநாமத்துக்கு கொடுப்பேன், அவங்க எல்லோரையும் பகவான் நாமத்தை உச்சரிக்க வைப்பேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா, உதாரணம் வேணுமா, நீ பார்க்குறியா கண் கூட? அப்போ தான் நாராயணி கூப்பிட்டேன், இந்த 5 வயசு குழந்தை. நாராயணி கூப்பிட்டு மகாபிரபு சொன்னார், நாராயணி நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லுனர். நாராயணும் ரெண்டு கையும் மேலே உயர்த்தி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அப்படி கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர், நாராயணியோடைய கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் நனைந்து அந்த குழந்தை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மயங்கி விழுந்துட்டேன். இல்லை, திரும்பி எழுந்துருச்சு ஹரிநாமத்தை சொன்னாங்க. இப்படி சின்ன குழந்தை பிராயத்திலே அந்த நாராயணிக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிது. அந்த நாராயணி வேறு யாரும் அல்ல, அவங்க ஆத்மீக லோகத்தில் பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய தாத்ரி, அதாவது யசோதா அம்மாக்கிட்ட ரெண்டு தாத்ரி, ரெண்டு சேவைகள் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் கிளிம்பிகா, இன்னி ஒருத்தர் பேர் அம்பிகா, அம்பிகா கிளிம்பிகா. அப்போ அம்பிகாங்கிற மாதாஜி கோலோக விருந்தாவனத்தில் யசோதா அம்மாவுக்கு சேவனம் பண்ணக்கூடிய அம்பிகா மாதாஜி, அதாவது கிருஷ்ணருக்கு நர்ஸாக இருக்கிறவங்க தான் சைதன்யமா பிள்ளையில சீவாசனுடைய மனைவியான மாலினி தேவியாக வந்திருந்தாங்க. பின்ன கிளிம்பிகா, அவங்க சகோதரி கிளிம்பிகா நாராயணியாக தோன்றியிருக்காங்க. சீவாசாக்குரோ நாரதமுனியோட அவதார். இப்படி மகாபிரபு லீலையில் கலந்துட்டு அவ்வளவு பேரும் கிருஷ்ணோட லீலையில் நித்தியமாக பங்கு பெறக்கூடியவங்க. கௌரவ கணோதன தேச தீபிகாவில் கவிகர்ணப்பூர்ண ராஜாருடைய பேரெல்லாம் அற்புதமாக வர்ணிச்சிருக்காரு, யாரெல்லாம் என்னவா கிருஷ்ண லீலையில் இருந்தவங்க சைத்திரமா லீலையில் வந்திருக்காங்க. அப்போ நாராயணி சின்ன வயதிலேயே மகாபிரபுக்கு சேவனம் செய்து, மகாபிரபு தான் உண்ட மீதி மகாமகா பிரசாதம் உச்சிஷ்டா, மகாபிரபு சுவைத்த அந்த மகாமகா பிரசாதத்தை நாராயணிக்கு கொடுத்தார். இப்போ நாராயணன் பிற்காலத்தில் மிக அற்புதமான ஒரு குழந்தை ஈன்று எடுத்தாங்க. வைகுந்த விப்ரா அப்படிங்கிறவருக்கும் நாராயணிக்கு கல்யாணம் நடந்தது. வைகுந்த விப்ராவுக்கும் நாராயணிக்கும் பிறந்த குழந்தை தான் பிருந்தாவனதாஸ் தாக்கூர். ஸோ நாராயணி அவங்க அம்மா, பிருந்தாவனதாசனுடைய அம்மா தாயான நாராயணி 5-6 வயது இருக்கும் போதே மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்படி சீவாஸ்தவகுரா வீட்டில் யார் வந்தாலும் சரி, சீவாஸ்தவகுடைய வேலைக்காரங்க, அவங்க பணிப்பெண்கள், அவங்க உறவினர்கள், நண்பர்கள், பின்ன சீவாஸ்தவகுரவுக்கு வந்து துணி தைச்சி கொடுக்குறவங்க, யார் வந்தாலும் மகாபிரபு அவங்களுக்கும் தங்களுடைய அவங்களையும் வந்து நாம சங்கீர்த்தனத்தில் சேர்த்துட்டு அவங்களுக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணுவார். இப்படி சதா சீவாஸ்தவகுரா வீட்டில்
நாம சங்கீர்த்தனம் பக்தர்களெல்லாம் சேர்ந்து உற்சாகமாக இரவு முழுவதும் கதவை அடைச்சிட்டு பொறாமைக்காரர்களும் நம்பிக்கையற்றவங்க பொறாமைக்காரர்கள் வைஷ்ணவர்களை ஏலம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கீர்த்தனத்தில் அனுமதி இல்லை. ரொம்ப எளிமையான பணிவான பக்தர்களுக்கு மட்டுமே அந்த கீர்த்தனத்தில் அனுமதி இருந்தது, எல்லாருக்கும் அனுமதி இல்லை. இப்படி இரவு நேரம் தெரியாது, மகாபிரபுடைய சங்கத்தில் வந்து பக்தர்கள்லாம் நேரம் போகிறது தெரியாமல் சதா கீர்த்தனம் பாடி நடனம் பாடுவாங்க. அப்போது அற்புதமாக லீலைகள் ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டில். எப்படி கோகுலத்தில் கிருஷ்ணர் வந்து தன் நண்பர்களோடு லீலை புரிந்தாரோ, கோபர்களோடும் கோபிகளோடும் பிருந்தாவனத்தில் லீலை புரிந்தாரோ, அதுபோல் மகாபிரபு நவதீப லீலை. அப்போ நவதீபத்தில் மகாபிரபு தன் சகாக்களோடு ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டில் அற்புதமான லீலை, கோபிகளோடு ராச நடனம் புரிந்தது போல, பிருந்தாவனத்தில் கோபிகளோடு ராச நடனம் புரிந்தது போல, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இங்கு நவதீபத்தில் கோபி பாவத்தில் ஸ்ரீமதி ராதனடு பாவத்தில் தன் சகாக்களோடு கீர்த்தனம் பாடி நடனம் வருவார். அப்போ ஒரு முறை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு வராக மூர்த்தியோட ஞாபகம் வந்தது, வராகதேவி. அப்போது பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடி நடனம் பாடும்போது மகாதேவ மகாபிரபு வராகருடைய நாமத்தை பாடுவார். சூக்கரா சூக்கரா சூக்கரான்னு முராரிகுப்தருடைய தோல் ஏறி அமர்ந்துக்கிட்டார். முராரிகுப்தரோட தோல் ஏறி அமர்ந்துக்கிட்டு அவருடைய அந்த தண்ணி குடிக்கிற பானையை எடுத்து மூக்கில் வச்சுட்டு வராகர் பூமியை மேலே கொண்டது போல, வராகமூர்த்தியானவர் பூமா பிராட்டி பூமி தேவி பூமியை மேலே கொண்டு வந்து அந்த லீலை புரிந்ததை ஞாபகம் வைத்து கொண்டு மகாபிரபு வராகருடைய பாவத்தில் மகாபிரபு கீர்த்தனம் செய்யும்போது தன்னையே மறந்து கீர்த்தனத்தில் ஒன்றி விடுவார். அப்போ மகாபிரபு வராகமூர்த்தியோட பாவத்தில் சூக்கரா சூக்கரா அப்படின்னு ஜக்கை வந்து மேலே தூக்குனர். முராரிகுப்தர் மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டார். பக்தர்கள்லாம் ஹரிபோல் ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே, கண்டினியூஸாக கீர்த்தனம் பாடி நடனம் பண்ணுறேன். அப்போ ஒரு சமயம் என்ன நடக்குதுன்னா, இங்கு தினமும் வைணவர்கள்லாம் சேர்ந்து பொறாமைக்காரர்களை அனுமதிக்க மாட்டாங்க. பின்ன வைஷ்ணவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறவங்க, குற்றம் காண்றவங்க, பின்ன வீண் கர்வம் கொண்டிருப்பவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அதில் அனுமதி இல்லை பொறாமைக்காரர்கள்லாம். அப்போ அதில் ஒரு பிராமணர் கோபாலா சப்பாலார். இந்த கோபாலா சப்பாலா பிராமணா வீணாக தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணர். எல்லாருக்கிட்டையும் வீண் தர்க்கம் பண்ணுறது, வெதந்தாவாதம் பேசுறது, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ இவருக்கு ஸ்ரீவாஸ்தாக்குற மேலே பொறாமை. இந்த வைஷ்ணவர்களாம் சேர்ந்து இரவு பகலாக கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லி ஸ்ரீவாஸ்தாக்குற மேலே ஒரு பொறாமை இருந்தது சப்பாலா கோபாலா சப்பாலா. அப்போ என்ன பண்ணார், ராத்திரி பக்தர்கள்லாம் கதவை அடைச்சிட்டு உள்ளே கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க. சப்பாலா கோபால் சப்பாலா என்ன பண்ணார், வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் காளி வழிபாடு பண்ணுற பூஜை பரப்பனில் இல்லையா, குங்குமம் ஒரு பெரிய இலை விரித்து அந்த இலையில் குங்குமம், அப்புறம் மதுபானம் ஒரு பானையில் மதுபானம், குங்குமம் சந்தனம் பூவு வெத்தலை பாக்கு இது மாதிரி நிறைய காளி உபாசை பண்ண காளியை வழிபடக்கூடிய பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த இலையில் போட்டுடுற. காளி வழிபடக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இலையில் போட்டுட்டு அன்னைக்கு காலையில் கீர்த்தனை முடிஞ்சு கதவை திறக்கும்போது ஸ்ரீவாஸ்தாக்குரா கதவை திறக்கிறார். அப்போ சப்பாலா கோபால் என்ன பண்ண, ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூட்டிடுவேன், ஊரில் உள்ளவங்க எல்லாம் வரைச்சி பாருங்க இவர் வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறார், வெளித்தோட்டத்தில் திலகம் போட்டிருக்காரு, துளசி மாலை அணிஞ்சிருக்காரு, ஆனால் உண்மையில் ஒரு வைஷ்ணவர் கிடையாது, இவர் உள்ளுக்குள்ளே காளி வழிபாடு பண்ணுறார், காளி பூஜை பண்ணி பாருங்கள் அந்த பூஜையெல்லாம் பூஜை ஜாமான்லாம் வெளியில் போட்டிருக்கார், இவர் ஏமாத்துக்கார், இவர் ஒரு சாக்தா, காளியை வழிபடுறவர், பலி கொடுத்து வழிபடுறவங்க, ஆனால் இவங்க ஏமாத்துறாங்க வைஷ்ணவர் போல, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஸ்ரீவாஸ்தாக்குற மேல உள்ள பொறாமைனால கோபால் சப்பால் அவருக்கு பெரும் குற்றம் இழைத்தார். ஆனால் மகாபிரபு அதை வந்து மகாபிரபு அந்த இடத்துல இல்லை ஆக்சுவலி உண்மையில், ஆனால் ஸ்ரீவாஸ்தாக்குரோ அதை குற்றமாக எடுத்துக்கல. ஸ்ரீவாஸ்தாக்குரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தர். இல்லை இல்லை, நான் வந்து காளியெல்லாம் வழிபடலை, உண்மையாலுமே நாங்கள் நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணுறோம், நம்புங்க எல்லாரும் தயவுசெய்து அப்படின்னு கேட்குறார், வேண்டிக்கிறார். வைஷ்ணவருக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்தது, இந்த கோபால் சப்பாலாம் எவ்வளோ பெரிய பொறாமைக்காரன், ஸ்ரீவாஸ்தாக்குரா எவ்வளோ உன்னதமான பக்தர், அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அந்த பூஜை இடம் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி எல்லாரும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க வைஷ்ணவர்கள்லாம். இந்த சம்பவம் நடந்த அடுத்து 3 நாட்களில் சப்பாலா கோபாலா உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து, வெண்குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் அழுகி சீல் வந்து அங்கே புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சு, பயங்கரமான வேதனை, நரக வேதனை அனுபவிச்சார்.
ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு குற்றம் இழைத்ததுனால அவருக்கு அபராதம் இழைத்ததுனால கோபால் சபாலா சரீரம் முழுவதும் வெண்குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் அழுகி போய் புழுக்கெல்லாம் நிறைய மூக்கெல்லாம் வந்து அழுகி விழுந்தது. பயங்கரமா நரக வேதனை அனுபவிச்சார். அப்போ மகாபிரபுவோடைய மகிமை அறிஞ்சு ஓடி வர்றார் மகாபிரபுட்ட. மகாபிரபு நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க சாக்ஷா ஸ்வயம் பகவான் ஈஸ்வரன் கிருஷ்ணா, சோ என்ன எப்படியாவதுல இருந்து விடுவிச்சிருங்க. மகாபிரசனார், உனக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது, நீ என்னுடைய பக்தனுக்கு குற்றம் இழைத்ததா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு மகாபிரபு கோச்சிடுறாரு. மகாபிரபுட்ட பயங்கரமா கோச்சுக்குவார். அதாவது மகாபிரபு பக்தி பண்ணும்போது பக்தர் இடத்துல ரொம்ப பூ ரோஜா பூ மாதிரி மிருது ஆயிடுவார். அதே சமயம் பக்தர்களுக்கு யாராவது குற்றம் இழைப்பார்கள் ஆனால் அவங்க கிட்ட வந்து பாறை போல கடினமாயிடுவார். கோபால் சப்பாலா கருணை கொடுக்கவே இல்லை. அவர் அழுது உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் வந்து அழுது பயங்கரமான வேதனை. இதுக்கு அவர் உடலே விட்டுறலாம், உயிர் விட்டுறலாம், அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சார். அப்போ பின்னாடி மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாட்களில் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு மகாபிரபு பல பல இடங்களில் விஜயம் பண்ணுறார். அப்போ புலினா கிராமத்துக்கு வர்றார். குலினா கிராமத்தில் உள்ளவங்க எல்லோருக்கும் மகாபிரபு அவருடைய கருணையை வழங்கினார். போச்சு. அப்போ கோபால் சப்பலம் ஓடி வந்து மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை விழுந்து பிரார்த்திக்கிறார். ஓ சைதன்ய மகாபிரபு, நீங்கள் சன்னியாசம் எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் கருணையை கொடுக்குறீங்க, எனக்கும் உங்கள் கருணையை கொடுங்க அப்படின்னு அவருடைய பாதங்களை விழுந்து கதறி அழுற கோபால் சப்பால். அப்போ மகாபிரபு சொன்னார், நீ பெரும் குற்றம் இழைத்து விட்டாய் ஸ்ரீவாஸ்தவக்கர அவருடைய திருப்பாதத்து, நான் என்ன ஒன்று மன்னிக்கிறது, ஸ்ரீவாஸ்தவக்கர மன்னித்தால் உனக்கு இந்த பிரச்சனையை தீரும், இந்த வியாதியிலிருந்து விடுபடுவாய். அப்போ கோபால் சப்பாலா தன்னுடைய தவறை உணர்ந்து ஸ்ரீவாஸ்தவக்கருக்கு எவ்வளோ பெரிய குற்றம் இழைச்சுன்னு ஓடி வந்து ஸ்ரீவாஸ்தவருடைய பாதங்களை விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க ஆச்சாரியர், என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரும் குற்றம் எழுத்து விட்டேன். ஆனால் ஸ்ரீவாஸ்தவக்கரோ அது குற்றமாகவே எடுத்துக்கல. இதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவருக்கு யாராவது குற்றம் இழைத்தாலோ, அவர் யாராவது அவதூறு பேசினாலோ, அதை அவங்க பொருள்படுத்துவதே இல்லை. ஆனால் அது பகவான் அதை போய் விடமாட்டேன், பக்தர் விட்டாலும் பகவான் விடமாட்டேன். இந்த சப்பால் கோபாலா அந்த குற்றத்துக்கு ஸ்ரீவாசனுடைய பாதங்கள் வந்து பிராயச்சித்தம் செய்து பரிகாரம் செய்து அவருக்கு சேவனம் பண்ணி அதுலேருந்து விடுபட்டார். அற்புதமான ஒரு லீலை. இது மட்டும் இல்லை, எண்ணற்ற பேர் அந்த ஸ்மார்த்த விதியை பின்பற்றக்கூடிய ஸ்மார்த்த பிராமணர்கள் ஸ்ரீவாசாக்குற மேலே பயங்கரமான கோபம் அவங்களுக்கு. ஏன்னா ஸ்ரீவாசாக்குற வீட்டில் தான் எல்லா வைணவர்களும் ஒன்று சேர்ந்து கீர்த்தனம் பாடுறாங்க. இரவு பகலாக துள்ளி குதித்து கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவாங்க. 24 மணி நேரம் அற்புதம். அந்த கீர்த்தனத்தினுடைய பிரேமத்தை அனுபவிக்கிறாங்க பக்தர்கள்லாம். ஸ்ரீவாஸ்தவருடைய சகோதரரும் கண்கள் இருந்து கண்ணீர் பல்க உரத்த குரலில் பாடி கீர்த்தனை பாடி நடனம் பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, உரத்த குரலில் கீர்த்தல் பாடி நடனம் பாடுவாங்க. அப்போ இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான்லாம் தூக்கி வீசுவாங்க. அரிசி பருப்பு கோதுமை தானியம் காய்கறி, ஏன் இப்படி கத்துறீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இதை சாப்பிட்டுட்டு பேசாமல் கடங்க, இரவு பகலாக உங்களுடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது, எப்பப்பா பசியில் கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க நினச்சா இவங்க பசியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் ஸ்ரீவாஸ்தவக்கர பிரேமத்தினால அன்புனால கீர்த்தனை பண்ணாங்க. ஆனால் இந்த பொறாமைக்காரர்களும் கோபக்காரர்களும் அவங்க மேலே காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்களும் அவங்கள தூஷணம் பண்ண, இப்படியே கத்துனீங்க உங்களுடைய வீடு அப்படியே பேர்த்து எடுத்து கங்கையில் கொண்டு வீசிடுவோம், அந்த மாதிரி பயங்கரமான கோபம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒருபோதும் அந்த கீர்த்தனத்தில் மகாபிரபு அனுமதி தரமாட்டார். அப்போ ஒரு நாள் ஒரு பிராமணர், அவருக்கு பயங்கரமான கோபம் மகாபிரபு மேலே, அவர் கீர்த்தனத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. கதவெல்லாம் அடைச்சிட்டு பக்தர்கள் கீர்த்தனம் பாடுறாங்க, மகாபிரபு அனுமதிக்க மாட்டேங்கிறார். இதை கண்ட உடனே அந்த பிராமணர் கோபம் வந்து மகாபிரபு வரும்போது நவதீப தெருக்கில் வரும்போது சபிக்கிறார், ஏ நிமாய் பண்டிட் கௌரங்கா, நீ என்னை எல்லாம் கீர்த்தனத்தில் சேர்க்க மாட்டேங்கிறீல, நீ பாரு நான் உன்னை சபிக்கிறேன், நான் ஒரு பிராமணன், நான் உன்னை சபிக்கிறேன், நீ எல்லா ஐஸ்வர்யத்தையும் உனக்கு செல்வமே கிடைக்காது, உனக்கு பௌதிக செல்வம் கிடைக்காது, நீ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது, நீ எல்லா ஆத்தையும் இழந்து விடுவாய் அப்படின்னு அந்த பிராமணர் சபிக்கிற. இதை கூட மகாபிரபு அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். ஏன்னா பௌதிக வசதியை பக்தர்கள் விரும்புவதில்லை. பௌதிக வசதியோ இக உலக வாழ்க்கை அனுபவிக்கணும் புலன்ப விஷயங்களும் ஒருபோதும் பக்தர் விரும்புவதில்லை. அப்ப மகாபிரபு இந்த பிராமணன் இந்த கோபக்கார பிராமணுடைய சாபத்தை கூட அவருடைய வரமாக கருணையை பெற்றுக்கொண்டார். எனக்கு ரொம்ப நல்லது, எனக்கு பௌதிகத்தில் பற்றுதல் வந்தால் தானே மாயை என்ன பிடிச்சிக்கும், பௌதிக ஆசை புலன்ப விஷயங்களில் பற்றுதல், நல்ல வசதியாக வாழணும், ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது சபிச்சார் அந்த பிராமணர். அதுக்கும் மகாபிரபு பேரானந்தம் அடைஞ்சார். அந்த சாபத்து கூட மகாபிரபு, ஆக்சுவலி மகாபிரபு யாரும் சபிக்க முடியாது, அவர் முழு முதற் கடவுள்.
மகாபிரபு எல்லா விதமான பாப சாப தாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் ஒரு பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிறதுனால அந்த பிராமணனுடைய சாபத்து கூட வரவாக பெற்றுக்கொண்டார். அற்புதமான ஒரு லீலை. அப்புறம் சீவாஸ்தாவுக்குற வீட்டில் நிறைய அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம் வந்து ஒரு நாள் முராரி குப்தர். முராரி குப்தர் வந்து ஆக்சுவலி கிருஷ்ண லீலையில் அவர் முந்தைய லீலையில் ஹனுமான் ஹனுமானாக இருந்தவர். ராம பக்தர்கள் சதா ராமநாமத்தை ஓதிக்கிட்டே இருப்பார். ராமா 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 ராமான்னு எப்போ ராமநாமத்தை ஓதுவார். அப்போது ஒரு நாள் மகாபிரபு சொன்னார், முராரி நீ வந்து கிருஷ்ணநாமத்தை ஓதாமல் ராமநாமத்தையும் ஓதிக்கிட்டு இருக்கிய, நீ கிருஷ்ணநாமத்தை ஓதணும்னு. அப்போ முராரி சொன்னார், மகாபிரபு எனக்கு வந்து என்னென்ன தெரியல, என்னால் ராமநாமத்தை ஓதாமல் இருக்க முடியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் என்னால் கிருஷ்ணநாமம் வரல, ராமநாமம் தான் வருது. அப்போ மகாபிரபு சொன்னால், இல்லை இல்லை நீ முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணி கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கணும்னு. இப்படி மகாபிரபு முராரி குப்தரை பார்க்கும்போதெல்லாம் நீ கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கணும், நீ கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கணுங்கிறார். ஆனால் முராரி குப்தரோ ராமநாமத்தை அவரால் விட முடியல. அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணுற, நான் மகாபிரபு பெரும் குற்றம் இழைத்து விட்டேன், மகாபிரபு எனக்கு பல முறை சொல்கிறாரு கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்க சொல்லி என்னால் முடியல. அப்போ ஒரு நாள் முராரி குப்தர் மகாபிரபுடைய பாதங்களில் விழுந்து பிரார்த்திக்கிறார், மகாபிரபு என்னை மன்னிச்சிருங்க, நான் உயிர் வாழ்றது அர்த்தம் இல்லை, நான் இந்த உடலை விடலான்னு முடிவு பண்ணேன், இந்த உடலை மாச்சிக்கலான்னு முடிவு பண்ணேன், ஏன்னா உங்களுடைய கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியல, உங்களுடைய கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியல, நான் உயிர் வாழ்வதே பயனற்றது, என்னால் ராமநாமத்தை உச்சரிக்க என் நாக்கு என்னுடைய நாவானது ராமநாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியாது, அதனால் நீங்களும் பல முறை சொல்லிட்டீங்க கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்க சொல்லி என்னால் முடியல, அதனால் நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய திருவடிகளை நான் சேவித்து விட்டேன், இனி இப்பொழுதே இந்த சனத்தை நான் உடலை விட தயாராக இருக்குது. அப்போ மகாபிரபு முராரி குப்தரை தோளோடு எடுத்து அப்படி கட்டி தள்ளிவிட்டார், முராரி முராரி குப்தா உன்னால் ராமநாமத்தை விட முடியாது, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் உன்னை பரீட்சை பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு லீலை பண்ணேன், உன்னால் ராமநாமத்தை மறக்க முடியாத காரணம் நீ வந்து ஹனுமான், நீ ஹனுமான் என்னுடைய நித்தியமான சேவகன், உன்னால் ராமநாமத்தை மறக்க முடியாது, நான் உன்னுடைய பக்தியும் அன்பும் உன்னுடைய பணிவும் எளிமையும் இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி இப்படி ஒரு லீலை பண்ணேன், இந்த ராமநாமம் கிருஷ்ணநாமம் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, அதுவும் புனித நாமம் தான், ஆனால் நீ வந்து எந்த அளவுக்கு ராமநாமத்தில் பற்றுதலாக இருக்க. அப்போ மகாபிரபுடைய நெற்றியில் முராரி குப்தருடைய நெற்றியில் ராமநாமத்தை எழுதுவர், ராமநாமத்தை எழுதி அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் முராரி குப்தருக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கும். ஒரு முறை சைதன்ய மகாபிரபு அப்படியே தெருக்களில் நடந்து வர, நவதீப தெருக்களில் வரும்போது ஒரு இடத்துல விஷ்ணு சகசரநாமம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதில் நரசிங்கருடைய மந்திரம் வரும், நரசிங்கருடைய மந்திரம் நரஹரி நரசிங்கருடைய திருநாமம் அதில் வரும். அதை கேட்டவுடனே மகாபிரபுக்கு நரசிங்கருடைய பாவம் வந்துடும், நான் தான் அந்த நரசிங்கர், நான் தான் அவர்னு சொல்லி மகாபிரபு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருவார், நான் தான் அவர் நான் தான் அந்த நரசிங்கர், நான் தான் நரசிங்கர், அயோக்கியர்களையும் கோபக்காரங்களையும் பொறாமைக்காரங்களையும் அசுரர்களையும் பக்தர் அல்லாத நாத்திரிகளையும் நான் தண்டிக்க போகிறேன் அப்படின்னு நவதீப தெருக்கில் மகாபிரபு கத்தி கூச்சல் போட்டு ஓடும். ஜனங்கள்லாம் பயந்து போய் இங்கே அங்கேயும் ஓடுவாங்க, ஓஹோ மகாபிரபு ஏதோ பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் புரிய போகிறாரு, அவர் எல்லாரையும் தண்டிக்க போகிறாருன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடினார். இந்த பக்தர்கள்லாம் பிரார்த்திக்கிறாங்க, மகாபிரபு எல்லோரும் உங்களை கண்டு பயந்துக்கிறாங்க, இந்த நரஹரி நரசிங்க அவதார மகாபிரபு அந்த பாவனையோடு அந்த மனோபாவத்தை வெளிப்படுத்தினார். பின் மகாபிரபு எல்லோரும் பயந்துக்கிறாங்க தெரிஞ்சுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சமாதானப்படுத்தி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தார். இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது மகாபிரபு தன்னையே மறந்துடுவார், பகவானுடைய நாமத்தை கேட்கும்போதும் பாடும்போதும் கீர்த்தனம் புரியும் போதும் மகாபிரபு தன்னையே மறந்து அந்த கீர்த்தனத்தை லயிச்சிடுவார், அதிலே லயித்து அதில் ஒன்றாய் விடுவார். அப்போ இது மாதிரி அற்புதமான லீலை. இனி ஒரு முறை மகாபிரபு இதே மாதிரி தான் இந்த வராகமூர்த்தியோட மந்திரம் கேட்டு முராரி குப்தரோட வீட்டுக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து முராரி குப்தரோடைய முராரி குப்தர் ஒரு கருடன் போல, கருடன் மாதிரி அவர் முதுகில் ஏறிட்டு மகாபிரபு விஷ்ணு மகாவிஷ்ணு போல சவாரி பண்ணுறார். ரெண்டு பேரும் துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி நடனம் பண்ண, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனை பாடி நடனம். அப்போ ஒரு முறை பக்தர்கள்லாம் ஸ்ரீவாஸ்தாவுக்குற வீட்டில் கீர்த்தனை பாடி நடனம் பாடும்போது பிரசாதம் சாப்பிட்றதே மறந்துடுவாங்க, முழுவதும் நாமத்தில் லயிச்சிருவாங்க. அப்படி கீர்த்தனை பாடி நடனம் ஆடி ஆடி பக்தர்கள்லாம் களைச்சி போயிடுவாங்க. நல்லா களைச்சி போய் டயர்டானோடனே மகாபிரபு என்ன பண்ணார், ஒரு மாங்கொட்டை
ஒரு மாங்காய் கொட்டை எடுத்து போட்டேன். அந்த மா விதை எடுத்து போட்ட உடனே அது அடுத்த நொடியில் பிரம்மாண்டமான ஒரு விருட்சமாக பல கிளைகளும் அழகான மாம்பூக்களும் மா இலைகளும் இந்த ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாக உருவானது. அதில் பார்த்தா ஒவ்வொரு பழமும் பெரிய பலாப்பழ சைஸில் ஒவ்வொரு மாம்பழம். அந்த மாம்பழத்தில் வெளியில் தொலியும் இருக்காது, உள்ளே கொட்டையும் இருக்காது. அந்த 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 ஃப்ரூட்டு மட்டும்தான், அந்த பழம் மட்டும்தான். மாம்பழத்தில் அந்த பழம் மட்டும் இருக்கும், உள்ள கொட்டையும் இல்லை, வெளியே ஸ்கின்னும் இல்லை, உள்ளே வெளியே தோலும் இல்லை. அப்படி எண்ணற்ற பழங்கள் பூத்து குலுங்கி பக்தர்கள்லாம் போய் கீர்த்தனம் செஞ்சது பழங்கள்லாம் எடுத்து பருகின ஒரு பழம் சாப்பிட்டாலும் முழு திருப்தி, அந்த பிரேமம், அந்த கற்ப விருட்ச மரம் பேரானந்தம் அடைஞ்சாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அந்த லீலை. தினமும் பக்தர்கள்லாம் கீர்த்தனம் செய்வாங்க, இந்த மாம்பழத்தை சுவைச்சு அனுபவிப்பாங்க. ஒரு பக்கம் மதுரமான கீர்த்தனம் செவிக்கு, இன்னொன்றுக்கு அந்த மகா பிரசாதம், மகாவுடைய கருணையான அந்த மாம்பழ பிரசாதம். இப்படி கீர்த்தனத்தில் பாடி அதில் லயச்சு போகிறது. நாம சங்கீர்த்தனம் அனைத்தும் தரக்கூடியது, அனைத்தும் தரக்கூடியது. அப்போ ஒரு முறை மகாபிரபு இந்த ஹரிநாமத்துடைய மகிமையும் வந்து பக்தர்கள் மத்தியில் பேசுகிறார். ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. இந்த ஸ்லோகத்துடைய மகிமையை மகாபிரபு 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமை வகி கேவலம். இந்த மூன்று முறை சொல்றது அழுத்தம் திருத்தமாக. இப்ப நம்ம கோர்ட்ல கூட பார்த்துருப்போம், ஆடர் ஆடர் ஆடர், யாரும் பேசக்கூடாது, எல்லாம் அமைதியாயிருக்கும் இல்லையா. அப்ப அது அந்த கட்டளை, அது மூன்று முறை வலுவாக சொல்றது. ஒரு முறை சொன்னா உறுதி, ஒரு முறை சொன்னா உறுதியா பின்பற்றணும், ரெண்டாவது முறை கட்டாயம், மூன்றாவது வலு கட்டாயமாக பின்பற்றி ஆக வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. அது அழுத்தம் தரும். எல்லா வேதங்களும் புராணங்களையும் குறிப்பாக பிரகத்நாரதி புராணத்தில் இந்த ஹரே நாம ஸ்லோகம், ஹரே நாம ஹரே நாமை வகி ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமை வகி கேவலம். இதை தவிர கலு கலியுகத்தில் நாஸ்தியவ நாஸ்தியவ நாஸ்தியவ, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு எந்த முறையும் உதவாது. ஞான மார்க்கமோ, கர்ம யோக கர்ம யோகாவோ, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, ஹடயோகா, தியான யோகா, எந்த யோக முறையும் பிரம்மத்தை உணர்வதோ பரமாத்மாவை அணுகுவதோ இதெல்லாம் கலியுகத்தில் சாத்தியம் அல்ல. கலியுகத்தில் ரொம்ப எளிமையானது பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்வது, பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்வது. அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. கலுத்தோ நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்தில் பகவானை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த வழிமுறை, மிக எளிமையானது அவருடைய நாம ரூபத்தில். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் எழுந்தள்ளியிருக்கார். அப்போ அவருடைய நாமத்தை உச்சரிப்பது தான் கலியுகத்தில் உச்சிதமானது, உயர்ந்தது அப்படின்னு ஹரிநாமத்தோடைய மகிமைகளை 10 இதழ் கொண்டு மகாபிரபு வர்ணிக்கிறார். பக்தர்கள்லாம் துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி நடனம் பண்ண, ஹரி போல் ஹரி போல், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி நடனம் பண்ண. அப்போ ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, ஒரு மாணவர் மகாபிரபுடைய மாணவர் ஒருத்தர் மகாபிரபு மகாபிரபு கிட்ட வந்து, சைதன்ய மகாபிரபு வந்து ஹரிநாமத்துக்கு வியாக்கியானம் அவர் விளக்கம் தவறாக கற்பிக்கிறார். அது வந்து 10 குற்றங்களில் ஒன்றும் கூட. பகவானுடைய நாம புனித நாமத்துக்கு பௌதீகமான வியாக்கியானம் கற்பிப்பது, பகவான் புனித நாமத்தை பௌதீகமானது என்றோ அதுக்கு பௌதீகமான வியாக்கியானம் கற்பிப்பதோ குற்றமாகும். அப்போ ஒரு மாணவர் மகாபிரபுடைய ஒரு மாணவர் வந்து மகாபிரபுட்ட இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பௌதீகமானது, பௌதீகமான தேவைகளை பூர்த்தி இந்த மாதிரி சொல்லி மகாபிரபுட்ட கோபம் கொண்ட, இனி என் முகத்திலேயே மொழிக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, நீ பகவானுடைய நாமத்துக்கு தவறான விளக்கம் கற்பிக்கிற, அது மட்டும் இல்லை அது சாஸ்திரத்துக்கு புறம்பான விளக்கம் சொல்ற, இது பெரும் குற்றம் அது அப்படின்னு மகாபிரபு அந்த மாணவரை கடிந்து கொண்டார். அவரை தன் பக்கம் சேர்த்திக்காம அவர் கடிச்சுக்கிட்டார். இப்படி ஹரிநாமத்துக்கு யாராவது தவறான வியாக்கியானம் கற்பிச்சாலோ, இல்லை கூடுதலாக ஏதாவது சேர்த்தி சாஸ்திரத்து இல்லாத விளக்கங்களை கொடுத்தாலோ, சாஸ்திரத்துக்கு புறம்பா சொன்னாலோ, அல்லது பௌதீகமான வியாக்கியானம் கற்பித்தாலோ மகாபிரபு அதை பொறுத்து கொள்ள மாட்டார். உடனடியாக அவரை கண்டிப்பார், உடனடியாக கண்டித்து அவரை திருத்தி ஆட்கொள்ளும் நினைப்பார். அப்போ ஹரிநாமத்துக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களோ, பூர்வாச்சாரியர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, சாஸ்திரத்தில் என்ன இருக்குது, அது உள்ளது உள்ளபடி. அதனால் மகாபிரபு சுத்த பக்தி, தூய்மையான பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணுறதுக்காகவே மகாபிரபு தோன்றினார். பின்ன அந்த பாவத்தையும் வெளிப்படுத்தினார். அது இந்த இளமை பருவத்தில், இந்த யவன பருவத்தில் மகாபிரபு மிக அற்புதமான ரசங்களை வெளிப்படுத்தினார். அந்த கிருஷ்ண பிரேமம் கோபிகளுடைய பாவத்தில். அப்போ ஒரு முறை மகாபிரபு அந்த நவதீப தெருக்கல்ல வரும்போது ஒரு சிவனடியார் சந்திக்கிறார். இந்த
இந்த சிவனடியாரை சந்திச்ச உடனே அவருக்கு மகாபிரபு சிவபெருமானுடைய பாவம் வந்துடும். சிவபெருமானுடைய பாவத்தில் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவார். சிவபெருமான் பிரளய காலத்தின் போது ருத்ர தாண்டவம் ஆடுவார், ஆனந்த தாண்டவம். நடராஜன் நடனம் ஆடுவதிலே அரசர், மகாதேவன் ஆடல் அரசன், நடராஜன். அப்போ பிரளய காலத்திலும் போது மட்டுமல்ல, எப்பொழுதும் பகவானுடைய கீர்த்தனத்தை பாடி நடனம் ஆடுவார் மகாதேவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ மகாபிரபு என்ன பண்ணார், அந்த சிவனடியாரை கூப்பிட்டு அவரோட சேர்ந்து நர்த்தனம் வச்சு ஆட ஆரம்பித்தார். அவர் உடம்பெல்லாம் சாம்பல்லாம் பூசியிருந்தார், அவர் ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்தார். அந்த சிவனடியாரும் கூட அழைச்சிக்கிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவருக்கு அவருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். மகாபிரபுடைய கருணை, மகாபிரபு அந்த நேரத்தில் தன்னுடைய இனியொரு அவதாரம், குண அவதாரம், சத்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், தனக்கு மிகவும் பிரியமான வைஷ்ணவர்களே முதல் தரமான வைஷ்ணவர் வைஷ்ணவானாம் யதா சம்பு. அப்போ மகாதேவருடைய பாவத்தில் மகாதேவர் எந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே அன்பு வச்சிருக்காரோ அந்த பிரேமத்தை மகாபிரபு அனுபவிச்சார். எப்படி ராதாரணியுடைய பாவத்தில் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மேலே அன்பு செய்கிறாரோ, அப்போ அந்த சிவனடியாரை சந்தித்த மாத்திரத்தில் மகாபிரபு மகாதேவருடைய ஞாபகம் வந்து மகாதேவர் எந்த அளவுக்கு பகவான் மேலே பிரேமம் வச்சிருப்பாரோ அது போல நர்த்தனம் ஆனார். கௌர நடராஜ் ஆடல் அரசருக்கும் அரசன், நடராஜனுக்கும் அரசன் மகாபிரபு கௌர நடராஜ். அவர் அற்புதமாக துள்ளி குதிச்சு நடனமாடி ஒரு அற்புதமான ஒரு லீலை செய்தார் இந்த யௌவன பருவத்தில். இனி ஒரு முறை சச்சி மாதா வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர், ஒரு யாசகம் பெறக்கூடிய ஒரு பிராமணர் வரார். அந்த காலத்தில் யாசகம் பெறுவது ஒரு 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 சேவையாக இருந்தது. அதாவது கிரகஸ்தர்கள் வில்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க தானம் பண்ணுறது, யாசகம் கொடுப்பது, பிக்ஷை இடுவதுங்கிறது சன்னியாசிமார்களும் பிரம்மச்சாரிகளும் பிக்ஷை எடுத்து வாழ்வு. பிராமணர்கள் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகளும் பிக்ஷை எடுத்து வாழ்வாங்க. இப்போ இந்த காலத்தில் பிச்சை எடுக்கிறதுங்கிறது கேவலம் ஆயிடுச்சு, அதுவும் வயிற்று பிழைப்புக்காகவும் அது ஒரு சோம்பேறிகளாக இருக்கிறவங்க பண்ணுறது. ஆனால் உண்மையில் பிக்ஷை எடுப்பதுங்கிறது வந்து ஒரு பற்றற்ற நிலை. எந்த ஒரு பௌதியத்திலையும் பற்றுதல் கொள்ளாமல், பௌதியமான விஷயங்கள் புலன்ப விஷயங்கள் இக உலக தேவையில் பற்றுதல் கொள்ளாமல் யாசகம் பெற்று அங்கங்கே பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அதை கையளவு கையளவு ஒரு சன்னியாசியுடைய கையளவில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் உட்கொண்டு வாழ்வது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போது ஒரு பிக்ஷைக்காரர் வந்து மகாபிரபுடத்தில் யாசகம் பெற வர மகாபிரபு அவருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். மகாபிரபு அப்படி உருக்கிய பொன்னிறம் தாமரை இதழ் போல, கண்களும் முழங்கால் வரை நீண்ட கரங்களும், அழகான சுருள் கூந்தலும், மஞ்சள் நிற ஆடையும், அப்படி உருக்கிய பொன்னிறம் போல, சூரியனை போல தேஜஸ் மகாபிரபுவை கண்ட மாதிரி இந்த பிச்சைக்கார கையில் திருவோனை வச்சுட்டு தலையில் தலைகால் குத்திட்டு நடனம் பண்ணார் மகாபிரபு. அவருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த யாசகம் பெற வந்த பிச்சைக்காரருக்கும் வந்து மகாபிரபு எந்த ஒரு பாரபட்சம் காணாமல், அது பிக்ஷைக்காரரோ பிராமணரோ சன்னியாசியோ கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவரோ மனிதர்களே கடலிலே ஆனவரோ எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சம நோக்கில் மகாபிரபு ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணார். மகாபிரபு எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறாரோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமம். எல்லாரும் தங்களுடைய பௌதிக சிந்தனையும் புலன்பு விஷயங்களையும் துறந்து எல்லாத்தையும் மறந்து அவங்க சதா ஹரிநாமத்தை ஓதுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பேரானந்தம் அடைவாங்க. அப்போ ஒரு முறை இனி ஒரு அற்புதமா லீல் நடந்தது. சைதன்ய மகாபிரபு வீட்டுக்கு ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசியர் வர்றார். அவங்க வந்து நல்ல அந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், இந்த ஜோதிட சித்தாந்தமெல்லாம் படித்தவர், ஒரு பெரும் பண்டிதர். அவர் சரியாக கணிச்சு சொல்கிறவர். முன்னே என்ன நடந்தது, ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தாருன்னா, ஒருத்தருடைய கையை பார்த்தாருன்னா, அவர் தோற்றத்தை பார்த்தா இவர் முன்னாடி என்னவாக இருந்தார், இப்போ என்னவாக இருக்கார், இனி என்ன ஆக போகிறார், எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த மாதிரி முக்காலம் உணர்ந்த ஒரு ஜோதிட வல்லுநர் அவர் மகாபிரபு வீட்டுக்கு வர்றார். மகாபிரபு அந்த ஜோதிட வல்லுநரை பார்த்த உடனே அவரை ரொம்ப அன்போடு வரவேற்று மகாபிரபு சொல்கிறாரு, அவர் ஜாதகத்தை கொடுத்து நான் யாருன்னு சொல்லுங்கள், நான் முப்பெரியில் என்னவாக இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும், நீங்கள் வந்து சரியாக கணித்து சொல்லுவீங்கன்னாங்க, நீங்கள் இந்த கிரகங்களோடைய இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சு நீங்கள் சரியாக கணித்து சொல்லுவீங்கன்னாங்க, நான் முப்பெரியில் என்னவாக இருந்தேன் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த ஜோசியர் மகாபிரபுடைய கரத்தை பார்த்தேன், மகாபிரபுடைய கையும் பார்த்துட்டு அவருடைய முகத்தையும் பார்த்துட்டு அவர் பிரமிச்சு போனார். இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம், பிரபஞ்சத்துடைய ஆதாரம் பரபிரம்மம், அந்த பரந்தாமன் புருஷோத்தமன் பகவான் ஹரி, அவரல்லவா இது, அப்படிலாம் காமிக்குது அவருடைய கைரேகையும் அவருடைய கையில் உள்ள சின்னங்களும்
அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது, இவர் சாதாரண நபர் அல்ல, இவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். திரும்ப குழம்பி போனார். மகாபிரபு கேட்கிறாரு, என்ன என்ன காமிக்குது சொல்லுங்களே, ஏன் என்ன பிரமிச்சு போயிருக்கீங்க என்னது? அவர் திரும்பி ஒருக்க கூடி பார்க்குறார். திரும்பியும் பார்த்தா அவர் அந்த கயிறு கையில் உள்ள சின்னங்களையும் அவருடைய மகாபிரபுடைய தோற்றத்தையும் அவருடைய தாமரைதல் போல கண்களும் அவருடைய அந்த தேஜ சூரியனை போல பிரகாசிக்கூடிய தேஜஸும் இந்த மகாபிரபுடைய கரங்களையும் அந்த ஜாதகத்தையும் பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி பல பல அவதாரம் செய்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பல பல அற்புதங்களை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள் பரந்தாமன் பகவான் ஹரி அப்படின்னு அவர் மகாபடி பாதங்கள் வந்து பிரார்த்திக்கிறேன். மகாபிரபு, இல்லையே நல்லா பார்த்து சொல்லுங்களேன், நான் யாருன்னு சொல்லுங்களேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கூட பார்த்து சொல்லுங்கள். இன்னும் அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளே, அந்த பகவான் ஹரி பரந்தாமன் புருஷோத்தமன் அவர் தான் இப்போ அந்த பரபிரம்மம். அவர் இப்போ நவதீபத்தில் அந்த சாமசுந்தரன் கௌரசுந்தரனாக, அந்த நாராயணன் கௌர நாராயணனாக, கௌரஹரியாக தோன்றியிருக்கிறார் அப்படின்னு அவருக்கும் மகாபிரபு, அந்த அஸ்ட்ராலஜர் அந்த ஜோசியக்காரனுக்கும் மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தார். அவருக்கு ஆண்டில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து அவரும் கீர்த்தனை பாடி நடனமானார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி ஒரு வேளை நான் வந்து சொல்றது சரியா தப்போ அது எனக்கு, அந்த ஜோசியர் குழம்பி போனார். அவர் சொன்னார், பிரபு இதெல்லாம் உங்கள் மாயா சக்தியோட ஏற்பாடு, உங்களுடைய சக்தி எல்லையற்றது, ஒருவேளை நான் என்ன சொன்னாலும் அது உங்கள் மாயா சக்தியினுடைய ஏற்பாடாக தான் இருக்குமே தவிர நான் வெறும் கருவி தான் அப்படின்னு மகாபுடைய திருப்பாதங்களை சரணடித்தார். சரணடித்து மகாபுருட்ட பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுட்டு கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் மல்க மகாபுருடைய கீர்த்தனத்தை பாடிக்கிட்டே அங்கிருந்து போகிறார், நாம ஜபிச்சுக்கிட்டே போகிறார். இதுபோல் அந்த இளமை பருவ லீலைகள் அற்புதம் அற்புதம், ஓரொரு லீலையும் மகாபிரபு புருஷோத்தமனால முழுமுதற் கடவுளும் பகவானுடைய பக்தனுக்கு உண்டான தெய்வீகமான குணங்களை வெளிப்படுத்தினர். அற்புதமான லீலை. அப்போது இனி ஒரு சமயம் ரொம்ப அற்புதமான ஒரு லீலை நடந்தது. யமுனாவில் கிருஷ்ணர் பலராமர், கிருஷ்ணலீலையில் பலராமர் யமுனா நதிக்கரையில் வந்துட்டு வருணிங்கிற இது பருகுவார். ஒரு தேன் போல வருணிங்கிற ஒரு ஒரு அமிர்தம் போல ஒரு திரவியம், அது ஒரு மது பானம். அது மதுபானம்னா நம்ம ஊரில் உள்ள மதுபானம் போல அல்லாது, அது ஆத்மீகமான ஒரு வருணி பானம்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் மகாபிரபு என்ன பண்ணார், பலராமுடைய பாவத்தில் கங்கை கரில் உட்காந்துட்டு எனக்கு வந்து தேன் வேணும் தேன் கொண்டு வாங்க. நித்யானந்த பிரபு ஓடி போய் கங்கா நீரை ஒரு பானையில் எடுத்துகிட்டு வந்தார். மகாபிரபும் அதை பருகிறார். அப்போது நித்யானந்த பிரபு தன்னுடைய சொரூபமும் பலராமரை மகாபிரபுடைய சரீரத்தில் பார்த்தார். தான் வேறு, பலராமர் வேறு அல்ல, நித்யானந்த பிரபு வேறு, மகாபிரபு வேறு அல்லங்கிறத அந்த லீலையில் பறைசாற்றினார். அப்போ கூட பலதேவ் ஆச்சாரியன் இன்னொரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் பலராமருடைய ஏற்கலப்பை, தங்காத்தாளான ஏற்கலப்பை மகாபிரபு அருகில் இருந்ததை பார்த்தார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வனமாலி ஆச்சாரியா பகவான் கையில் அந்த ஏற்கலப்பை, தங்க கலரில் ஏற்கலப்பை, தங்கத்தால் செய்யப்பட்ட ஏற்கலப்பை இருக்கிறத பார்த்தார். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மகாபிரபு அந்த உன்னதமான லீலைகளை வெளிப்படுத்திட்டு அதே சமயத்தில் யோகமாய சக்தினால் அதை மறைச்சிருவார். தான் பகவான் அல்லங்கிறத மறைச்சிருவார். அதே சமயம் அவர் அந்த அதி அற்புதமான ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். இதுபோல் நவதீபத்தில் பக்தர்கள்லாம் மகாபிரபு சங்கத்தில் உற்சாகமாக துள்ளி குதிச்சு தினமும் 24 மணி நேரமும் கீர்த்தனம், இரவு பகலும் நேரம் போகிறதே தெரியாமல் கீர்த்தனம் பாடி நடனம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஒரு பக்கம் மகாபிரபு யுக தர்மமான நாம சங்கீர்த்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு, இனியொரு பக்கம் ராதையோட பாவத்தில் அந்த பிரேமத்தை அனுபவிக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு லீலை. ஹரே கிருஷ்ணா ஜெய்.